பொதுவாகவே குண்டலினி பயிற்சி என்பது விந்துவை மேலே ஏற்றக்கூடிய பயிற்சி அல்லது திரோணிதம் பெண்களுக்கு இருக்கக்கூடியதை மேலே ஏற்றி உண்மையான ரசமணி என்பது இங்கே கட்டுறதுதான். அந்த யோகம் பண்ணாலும் மூலாதார சூடு அந்த உஷ்ணம் என்பது கிளம்பி மூலாதாரத்தில் தான் போய் உட்காரும். முதல்ல எந்த அளவுக்கு காம உணர்வு அதிகமாகுதோ அந்த அளவு உங்களுக்குள்ள அதிக அளவு இறை உணர்வு இறை ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். காம உணர்வு கிளம்பும் போது அதை அடக்கணும்னு நினைக்காதீங்க, அதை அப்படியே தவ ஆற்றலாம் மாத்திக்கணும், கன்வெர்ட் பண்ணணும், முயற்சி பண்ணுங்க. சரணம். முதல்ல மகாவிஷ்ணு ப்ரோ, நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க எனக்கு குருவா கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன். கடந்த ஒரு 2 வருஷமா எனக்கு தாந்திக தேடல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நிறைய மதங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் நிறைய கடவுள்லாம் சொல்றாங்க. அப்ப யார்தான் உண்மையான கடவுள், அந்த உண்மையான கடவுள் எங்கதான் இருக்காங்க அப்படின்னு நிறைய தேடல். முதல் முதல்ல பார்த்த வீடியோ உங்களோட வீடியோ என்னன்னா, கடவுளை வசியம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தது இல்லையா. வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்குற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக அமைஞ்சிருந்தது. அப்புறம் அதுலேருந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லா வீடியோ ஒரு டைரக்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே, டைரெக்டாகவே பார்த்துருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுறோம். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல. தீட்சை வாங்கின அடுத்த கிழமை எனக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் செய்கிற அந்த அன்னதான அந்த சர்வீஸ் தொடர்ந்து பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உயர்ந்த நிலை யோகிகள் கூட அழகான பெண்களை பார்த்தோன்னே மயங்கிடுறாங்க, அதில் ஏமாந்து போயிடுறாங்க, ஈஸியாக செக்ஸில் ஈடுபடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதில் வெக்கப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது, இருக்கிறத ஓப்பனாக தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே குண்டலினி பயிற்சி என்பது விந்துவை மேலே ஏற்றக்கூடிய பயிற்சி அல்லது சிரோணிதம் பெண்களுக்கு இருக்கக்கூடியதை மேலே ஏற்றி உண்மையான ரசமணி என்பது இங்கே கட்டுறது தான். அது முன்னாடியே சொல்லியிருக்கு. ஸோ அந்த பயிற்சி பண்ணும்போது குண்டலநீதி யோகமோ வாசி யோகமோ சித்த வித்தையோ கிரியா யோகமோ பரம்பொருள் யோகமோ எந்த யோகம் பண்ணாலும் மூலாதார சூடு அந்த உஷ்ணம் என்பது கிளம்பி மூலாதாரத்தில் தான் போய் உட்காரும் முதல்ல. ஸோ அந்த ஹீட் அங்கே உட்காரும் போது காம உணர்வை அப்படி கட்டுப்படுத்து. நீங்கள் நல்லா மூடில் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், எங்கே மூடேறுனா உங்களோட மூளையில் மூடேறாது, உங்களோட மூடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் தான் இருக்கும். அதனால தான் ஓஷோ போகிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காமம் ஏறும்போது கவனத்தை எங்கே மூடு ஏறுதோ அங்கே வைங்க, அதை என்ஜாய் பண்ணாதீங்க, அதை அப்படியே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அனாகதா கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருங்க, அப்பேற்பட்ட ஒரு பேரின்பு நிலைக்கு போயிடுவீங்கிறார். ஒரு இங்கே ஏற்றுறதெல்லாம் கடைசி தான் போல், அனாகதா கொண்டு வரதுக்குள்ளேயே உயிர் போயிடும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வகையில் பார்க்கும்போது செக்ஸ் உணர்வு அந்த அளவுக்கு இருக்கும், காமத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு காம உணர்வு அதிகமாகுதோ அந்த அளவு உங்களுக்குள்ள அதிக அளவு இறை உணர்வு இறை ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். குறிப்பாக யோக பயிற்சி பண்ணும்போது அதிக அளவு காம உணர்வு கிளம்பும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. பெரும்பாலான யோகிகள் தவ யோகிகள் ஏமாந்துருவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. செக்ஸ் வச்சுக்கிறது தவறே கிடையாது, ஆனால் அதிக நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கனாலும் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயம் சித்தி ஆகுறதுனாலும், குறிப்பாக இந்த கூடு விட்டு கூடு பாயிறது, ஆகாய பிரவேசம் பண்ணுறது, ஆத்மசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு விந்து சக்தியை சிரமித்து வைக்கணும். அதை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ அது வாயுவாக மாறி குண்டலினி ஆற்றலாக தவ ஆற்றலாக மாறும். நீங்கள் எக்காரந்து கொண்டோ செக்ஸில் ஈடுபட்டோ இல்லை மாஸ்டர்பேஷன் பண்ணியோ அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. குறிப்பாக யோகிகள் ஏன் வீணாக போகிறதுக்கு காரணம் அப்படின்னா, ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களோட எனர்ஜியை இழந்துருவாங்க. அதனால தான் சித்தவித்தை உபதேசம் செய்யும்போது சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, கணவன் உபதேசம் வாங்குறேன்னா மனைவி வாங்கிக்கணும், இல்லை ஒரு தனி பையன் உபதேசம் வாங்குறேன்னா கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த பொண்ணையும் சேர்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்குறது காரணம் தான். சித்த வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களில் 40 கிரமங்களில் அது ஒரு மெயினான கிரமங்களாக வரும். அந்த வகையில் பார்க்கும்போது காம உணர்வு கிளம்பும் போது அதை அடக்கணும்னு நினைக்காதீங்க, அதை அப்படியே தவ ஆற்றலாம் மாற்றிக்கணும், கன்வெர்ட் பண்ணணும், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நான்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டேன், ரொம்ப 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 அவஸ்தப்பட்டேன். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் தான் மூலாதார சூடு கிளம்பும் போது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகும், வெறி பிடிச்ச மாதிரி ஆயிரும், அவ்வளோ ஒரு கடுப்பான நிலையாக இருக்கும், எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அதிக காம உணர்வு கிளம்பும் போது மனைவியோடு நீங்கள் படுக்கையை பகிர்ந்துக்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் வேறு ஒரு பொண்ணோட மனதை கெடுத்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா இப்போ மனசை கெடுத்த பாவத்துக்கு உள்ளாயிட்டீங்க. ஸோ அப்படி போயிடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒன்று மனைவியோடு நீங்கள் இருக்கணும், அப்படி இல்லாட்டினா
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தவ ஆற்றலாக மாற்றிக்கொள்ள தெரியணும். இதனால தான் அக்காலத்துலலாம் தேவர் அடியாள்னே பேர் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பேரே தேவர் அடியாள் தான். இந்த காலத்தில் அதுக்கு பேர் வேறு மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அந்த தேவர் அடியாள்ன்றத வேக வேகமாக சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று வரும், அது கெட்ட வார்த்தையாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவர்களுக்கு பணிவிடை செய்து அவங்களுடைய யோக உஷ்ணத்தையும், அந்த காலத்தில் எல்லாருமே சக்தி யுகத்தில் பவரோட சக்தியோட தான் இருந்து, ஸோ அவங்களோட யோக உஷ்ணத்தை போக்குறதுக்காகவும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு பேர் தான் தேவர் அடியாள். அவங்களுக்கு வேலையே வந்து பணி, அந்த பெண்களுக்கு வேலையே அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ தவறான ஒரு செயல் இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி பல அரசியல் அதில் இருக்குது, பல புரிதல்கள் இருக்குது, பெண்களோட எண்ணங்கள் இருக்குது, பசங்களோட எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு புனிதமான தொழிலாக கருதுனாங்க. அது காரணம் என்னென்னா அப்பேற்பட்ட மகத்துவம் உண்டு. அதனால தான் வாத்சாயினர் காமசூத்திரம் எழுதினார், காமத்துக்கு அப்பேற்பட்ட முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிவன் பார்வதி தத்துவத்தில் ஆண் பாதி பெண் பாதி இருக்குது, சுடுமுனை தத்துவம் இருக்குது, இடகலை பிங்களை இருக்குது, எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா அந்த செக்ஸ் எனர்ஜி தான். அதனால தான் ஓஷோ தந்திரான்னு வச்சார், திருமூலர் பரியங்க யோகம்னு வச்சாங்க. எல்லாமே இந்த செக்ஸை சுற்றி இருக்குது. செக்ஸிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியணும். நீங்கள் செக்ஸில் இருக்கும்போதே, ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது உடனே எஜாகுலேட் ஆகுதுல, அது காரணம் என்னென்னா உடலும் உடலும் ஒன்றா சேர்றது கிடையாது. உடலும் உடலும் ஒன்றா சேருது அப்படின்ற அந்த டேட்டா மைண்டில் பதிஞ்சதுனால தான். அப்போது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேரும்போது உங்களோட மனதை பிரித்து எடுத்து வேறு இடத்துல வைக்க தெரிஞ்சுன்னு வைங்க, அந்த இடத்துல நீங்கள் சம்மந்தப்படுத்தாமல் உடலும் உடலும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு நினைக்காம உங்களோட மனதை அது ஒரு வெறும் பொண்ணாகவும் ஒரு ஷேக்காகவும் ஒரு மூமெண்ட்டாகவும் மட்டும் பார்க்க தெரிஞ்சுன்னா பல மணி நேரம் உங்களால் அந்த இன்டர் கோர்ஸ்லேயே இருக்க முடியும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எஜாகுலேஷன் ஆக்காமல் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒன்றாக சேர்ந்து இருக்க தெரிந்தது என்றால் உங்களுக்கு ஞானத்தின் உச்சம் வந்துவிட்டது என்றால் தான் ஓஷோ சொல்கிறார். அப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, செக்ஸ் மேட்டர் இல்லை, உங்கள் மனம் எங்கே இருக்குன்றது தான் மேட்டர். உங்களோட மனம் வேறு இடத்துல இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எஜாகுலேட் ஆகாது. ஆனால் மனம் இங்கே இருந்ததுன்னா உடனே எஜாகுலேட் ஆகிடும். நீங்கள் செக்ஸ் இருக்கும்போது தவமாக செக்ஸ் பண்ணலாம், செக்ஸ் இல்லாமல் இருக்கும்போதும் தவம் பண்ணுற மாதிரியே நீங்கள் தவத்திலேயே இருக்கலாம். பார்க்கும்போது, பேசும்போது, நடக்கும்போது எல்லா ஆற்றலையும் காம உணர்வை கூட தவமாக மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. நல்லலார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.